கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்து திருநாள் ஆராதனையினை நாம் இணையவழி ஆராதனையாக நடத்துகின்றோம். இவ்வாராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம். என்று வாழும் தூய திரியே கடவுளே, உயிர்த்தெழுந்த திருநாள் ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நித்திய வாழ்வின் நிலை நம்பிக்கை உடையவராக ஆண்டவரே, உம்மை எங்களுடைய வாழ்வினில் நீ வெளிப்படுத்தியிருக்கின்ற தயவிற்காக உமக்கு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி, ஆண்டவரே, கர்த்தருடைய நாளினிலும் உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாறதன வேளையிலும் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தை எங்களுடைய வாழ் நாங்கள் உணர்ந்தவர்களாக உமையாவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கின்ற அனுபவங்களை காண, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நிறைவான ஆற்றலை எங்களுடைய வாழ்விலே சொந்தமாக்கி கொண்டவர்களாக தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவரை மகிமை சேர்க்கின்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வாறதனிலும்
தங்களுடைய இல்லங்களில் இருந்தவனமாக பங்கு பெறுகின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய உன்னத பிரசன்னமும் உமது ஆளுகையும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய திருநாமத்தை வாரதன் வாயிலாக நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை கொடுக்கின்றோம், ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பிரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாமலைகளில் 123வது பாமலை நாம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்றே, கம்பீர ஸ்துதி செய்வோமே. அல்லேலூயா என்கின்ற 123வது பாமலையை நாம் பாடுவோம். Alleluia, Alleluia, Alleluia. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றியாயிற்றே, கம்பீர ஸ்தோதி செய்வோமே. Alleluia, 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 Alleluia. கொடூர சாவை மேற்கொண்டார், பாதாள சேனையை வென்றார். நாம் ஸ்தோத்ர பாட்டை பெறுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாள் எழுந்த வேந்தரே, என்றைக்கும் அரசாழ்வீரே, கழித்து ஆப்பரிப்போமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் உம்மை போற்றனி, மாறி தூயித்திருக்கிறி. சாகாத ஜீவனருள்வி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம். ஃபார் அவர் ரெஸ்பான்சிவ் ரீடிங், லெட் அஸ் ரீட் ரெஸ்பான்சிவ்லி சாம் 16 வெர்சஸ் 1-11. சங்கீதங்களில் 16வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உமை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர், என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல், பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும், நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குவானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தே ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுதும் ஏப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தந்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். லெட் அஸ் சே தி லார்ட்ஸ் ப்ரேயர். பரமிடத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பர்வத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நீங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும், ஆமேன். நமது இரட்சகராய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் நமது விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். லெட் அஸ் அஃபர்ம் அவர் ஃபெய்த் த்ரூ தி நைசின் க்ரீட். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காக நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்திலிருந்து அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்துபிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமிடத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மறித்தோரையும் நியாய்ந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய், ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மறித்தோர் உயிர்த்தெழுதலும் மறைமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன், ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். மேத்யூ சாப்டர் 28 வெர்சஸ் 1 to 20. மத்தேயு 28வது அதிகாரத்தின் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும்
அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய்ப்போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்டிகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மேன்மையும் மகத்தும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம் தூய சமூகத்தை நாளில் நாங்கள் நோக்கி பார்க்க உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க ஆண்டு உதவிச்சதற்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நிறைவான பிரசன்னத்தையும் உடைய ஆற்றலையும் உமது அதிசயமான செயல்பாடுகளையும் ஆண்டவரங்கள் ஒவ்வொருடைய வாழ்நும் ஒவ்வொரு நாள் விளங்க செய்து எங்களை வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரே, நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் பாதையினில் உம்மை முன்னிறுத்தி முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனை விதமான பாடுகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு சூழலில் நாங்கள் வாழுகின்ற போதும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான்கின்றோனமாக, உம்முடைய உயர்ந்த சட்டைகளின் மறைவினில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விற்கு அடைக்கலம் தந்து அதிசயமாக அற்புதமாக எங்களை நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாண்டவருடைய மாறாத பிரசன்னம் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கியிருக்கின்ற அனுபவங்களை தொடர்ந்து காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் திருச்சபையினுடைய ஒவ்வொரு வயதிப பெற்றோருக்காக இறை சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டோர் பரத்திருந்து தந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டுப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கின்றோனமாக, என்றும் ஆண்டவருக்குள்ளதாக பசுமை நிறைந்த அனுபவங்களோடு மது பிள்ளைகள் வாழ நிற்கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவர் இல்லங்களில் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவருக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைய நெருக்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. எல்லா விதமான பாலப்பிணிகளுக்கும் தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் உமது பிள்ளைகளின் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம். ஒருவரோடும் உடைய கிருபையின் பிரசனம் போதுமானதாக இருக்கட்டும். பொது தேர்வுகள் எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தாரும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை கண்டுகொள்ள உயர்கல்விகளை தொடர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நமது பிள்ளைகள் வழி நடக்கின்ற அனுபவங்களை காணவும், தங்களை குறித்த கடவுளுடைய திருவுள சித்தம் இன்னது என்பதை அறிந்து ஆண்டவரை உம்முடைய திருவுள திட்டத்தின் மையத்திலிருந்து நமது பிள்ளைகள் செயல்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இந்நாட்களிலும் பல்வேறு விதமான நிலைமைகளிலே தங்களுடைய பணிகளை செய்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கின்றோம். தங்களுடைய வாழ்விடங்களிலிருந்த வண்ணமாகவே தங்களுடைய கடமைகளை மேற்கொள்ளுகின்ற தமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து உமது பிள்ளைகளுடைய பணி வாழ்வு உமக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மென்மேலும் அமைந்திட நெருக்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். பல்வேறு நிலைமைகளிலே இந்த நாட்களும் தங்களுடைய கடமைகளை தொடர இயலாதிருக்கின்ற தமது மக்களுக்காகவும் ஜபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து உம்முடைய அதிசயமான அற்புதமான வழிநடத்துதலை உமது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் மக்களாக எமது தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உலகின் பல்வேறு பகுதிகளுமாக தங்களுடைய பணிகள் நிமித்தமாக தங்களுடைய கடமைகள் நிமித்தமாக என வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் பரத்திருந்து தந்து காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண நெருக்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். திருச்சபையின் வாழ்வினில் ஆண்டவருடைய தொடர் செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நெருக்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய உம்முடைய நாமத்திற்கு சார்ந்து வருகின்ற அனுபவங்களை திருச்சபையானது வளர்ந்தோங்க நீ உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கு நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுமை ஆராதிக்கினரோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். விசேஷமாக இந்திய திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக எங்களுடைய பேராயிருக்காக எங்களுடைய கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த திருப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குன்றின் மீது ஏற்றப்பட்ட தீபமாக உப்பாக ஒளியாக உமது திருச்சபைகள் ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய திருநாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக செயல்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்ற அருட்பணிகளுக்காக வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொரு மிஷினரி சங்கங்களினூடாக ஆண்டவரே உமக்கென நடைபெறுகின்ற அருட்பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பதைப் போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கின்றமாக ஆண்டவரே, நம்முடைய தேசமும் உலகமும் உம்மை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் கால சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழி நடத்தியள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய தேச நாட்டினை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்திலே உயர் அதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜபிக்கின்றோம். தேசத்தை சபையான பாதையிலே வழிநடத்தி செல்ல ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இவ்வேளையிலும் நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காணவும், ஆண்டவருடைய ஆளுகையும் உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்ற பட்டணமாக மாநிலமாக இந்த மாநிலம் அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இன்னும் எம் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் பாதுகாப்பும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசத்திலும் உலகிலும் என பல்வேறு நிலைமைகளிலே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளுக்காக இறை சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்ற சுவாமி, ஆண்டவரே, உம்மால் உண்டாகின்ற பாதுகாப்பும் உம்மால் உண்டாகின்ற சுகமும் எங்களுடைய தேசத்திலும் உலகின் அனைத்து மக்களுக்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் என்கின்றோனமாக உமது சிலுவை பாடுகளின் வாயிலாக நீர் சம்பாதித்து தந்திருக்கின்ற சுகம் நிறைந்த வாழ்வினை மணிமக்கள் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர், உமது மூலமாக கிடைக்கின்ற பூர்ணமான சுக வாழ்வினை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு தங்களுடைய இயல்பான வாழ்விற்கு திரும்ப நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளை செய்கின்ற மருத்துவர்களுக்காக, இன்னும் நர்சஸ்க்காக,
இன்னும் மருத்துவ துறை சார்ந்த ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, இன்னும் சுகாதார பணியாளர்களுக்காக, ஏன்னா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல கிருபைகளையும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் ஆண்டோர் கட்டளையிட்டு காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசத்தின் அமைதிக்கென பல்வேறு நிலையிலே தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற காவல்துறையினருக்காக, ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய இராணுவத்தினருக்காக, ஏன்னா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல கிருபைகளையும் உம்முடைய பாதுகாப்பையும் தாரும். எங்களுடைய தேசமெங்கிலும் ஆண்டவருடைய ஆளுகையும் உம்முடைய பராமரிப்பும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் குடியானவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய முழுமையான மனித மாண்பையும் தங்களுடைய முழுமையான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பெற்று வாழுகின்ற தேசமாக எங்களுடைய தேசம் தொடர்ந்து வளர்ந்தோங்க ஆண்டோர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலும் பல்வேறு விதமான தேவைகளோடு ஆண்டவரே தங்களுடைய அனுதின தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நிற்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி, ஒவ்வொருவரும் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுகின்ற, ஆண்டவரால் பராமரிக்கப்படுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். இன்னும் அனைத்துலக தேசங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் ஆண்டவரால் உண்டாகின்ற நல்ல கிருபைகளும் ஆண்டவரே உம்மால் உண்டாகின்ற பாதுகாப்பும் சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகிவிட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளை கண்ணோக்குகின்ற போது ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவைகள் என்பவைகளையும் உம்முடைய வருகையின் காலம் அதிசீக்கிரம் என்பதையும் நாங்கள் அறிந்து உணர்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, காலத்தின் அடையாளங்களை ஆய்ந்து அறிந்தவர்களாக, இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்றவர்களாக, உம்மை சந்திப்பதற்கு ஆயுதப்படுகின்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளிலும் கூட தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக தங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிலைமையில் அறிந்தவராக, எங்களுடைய அருகாமையில் இருப்பவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பயங்களையும் எங்களுடைய திகில்களையும் நீர் அகற்றுகின்றவராக, உங்களுடைய நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு நீர் அருளி செய்கின்றவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உன்னதமான நல்ல ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வியை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இவ்வாறே உங்களுடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தால் ஆண்டவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மிகப்பெரிய சுனாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே. நாம் அனைவரும் பாமலைகள் 126வது பாமலை பாடும். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா என்கின்ற 126வது பாமலை பாடும். Hallelujah. Pardonu
பொறுப்புக்கு காரண ஆலேலூயா. வானில் போதாழ்கீர ஆலேலூயா. தூத பாட்டை கேட்கீரா ஆலேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சற்றுநேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28:6 Matthew 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இருந்தோண்டமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நன்னாளினில் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் உமது திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் நீர் அருள் புரிந்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தைகள் மாறாதவைகளாக என்றும் நிலை நிற்கின்றவைகளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நித்திய ஜீவ பாதையினில் வழிநடத்துகின்ற ஆற்றல் மிக்கவைகளாக உமது வார்த்தைகள் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்நாளிலும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உம்முடைய தூய ஆவியானவரால் சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காணவும் உமது நல்ல ஆளுகையை எங்களுடைய வாழ் நாங்கள் பெற்றவர்களாக உமை சார்ந்து வாழுகின்ற அனுபவங்களிலே நாங்கள் தொடர்ந்து வளர நீர் கிருபை செய்துள்ள வேண்டுமென்று வேண்டுகின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும், நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். மீட்பரேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகையினை இந்நாளிலே நாம் அனுசரிக்கின்றோம். நமது வாழ்வினில் முதல் முறையாக இல்லங்களில் இருந்தவண்ணமாகவே இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுகின்றோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் நம்முடைய இல்லங்களில் இருந்தவண்ணமாகவே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்றாலும் அவைகளின் மத்தியினிலும் ஆண்டவர் நம்மோடு செயல்படுகின்றார், நம்மோடு பேசுகின்றார் என்கின்ற உள்ளுணர்வோடு ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28:6 நாம் படிக்கின்ற போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண முடியும். இத்திருவார்த்தையை நாம் படிப்பதின் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வாழ்வின் கொண்டாட்டமாக அமைகின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ரிசரக்ஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் தி செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் என்பதை நாம் இங்கே காண முடிகின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நமது வாழ்வின் கொண்டாட்டமாக அமைகின்றார், அல்லது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கு கொண்டாட்டமாக அமைகின்றது. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் தொடர்ச்சியாக அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டது என்பது உலகின் பார்வையினில் முடிவு பெற்ற ஒன்றாக அமைந்தது. ஆனால் வாரத்தின் முதல் நாள்
என்பது இறைமக்களுடைய வாழ்விற்கு வித்தியாசத்தையும் அகமகிழ்வினையும் ஏற்படுத்துவதாக அமைந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால், கல்வாரியின் கொடுமுடியில் கள்வர்களின் நடுவினில் சிலுவையில் மரித்த ஆண்டவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கல்லறையில் நின்று அவர் உயிர்த்தார் என்பது இங்கே இந்த கொண்டாட்டத்திற்கு அடித்தளமாக அமைகின்றதாக இருக்கின்றது. மேலும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அடித்தளமாக அமைவது எது என்று சொல்லுகின்ற போது அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதுவாகவே இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகினில் அநேக சமயங்கள் இருக்கின்றன, அவை சார்ந்த நம்பிக்கைகளும் ஏராளமாக இருக்கின்றன. சிறப்பாக நாம் வாழுகின்ற இந்திய சூழல் என்று சொல்லுகின்ற போது பல் சமய சூழலிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த பல் சமய சூழலிலே பல சமயங்களுக்கும் பல்வேறு விதமான நம்பிக்கைகளும் அது சார்ந்த தனிச்சிறப்புகளும் அவைகள் பெறுகின்றவைகளாக இருக்கின்ற போது கிறிஸ்தவ விசுவாசத்தினில் சிறப்புக்குரிய ஒன்றாக அமைவது அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்தை பிற நம்பிக்கைகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது என்று சொல்லுகின்ற போது அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாக அமைகின்றது என்பதை நாம் காண்கின்றோம். மேலும் உயிர்த்தெழுதல் என்கின்ற இந்த நம்பிக்கையானது திருமறையினில் படிப்படியாக வளர்ச்சி பெறுகின்றதையும் அது கிறிஸ்துவினில் பூரணம் அடைகின்றதையும் நாம் திருமறையிலே காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால், பிரசங்கி தன்னுடைய புஸ்தகத்திலே குறிப்பிடுகின்ற போது இந்த உலகினில் பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று குறிப்பிடுகின்றார். அதோடு மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது யோபு 14வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ என்பது யோபுவினுடைய கேள்வியாக அமைகின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். மேலும் அதே அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம்போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே என்று அங்கே மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஒரு மரத்திற்கு இருக்கின்ற நம்பிக்கை கூட மனுஷ வாழ்விற்கு இல்லை என்பதை போல யோபுவின் புஸ்தகத்திலே நாம் காண்கின்றோம். ஆனால் தன்னுடைய வாழ்வின் நிலையற்ற தன்மையை யோபு உணர்ந்தாலும் ஆண்டவரை குறித்து அவர் கொள்ளுகின்ற நம்பிக்கை என்று கூறுவது சிறப்புக்குரியதாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தின் 23, 24, 25 ஆகிய 19வது அதிகாரத்தின்
இருபத்தி மூன்றாவது வசனம் முதல் 27 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஆ, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்துக்களாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று யோபு குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. மனித வாழ்வு இவ்வுலகினில் நிலையற்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றவர், கடவுளோ நிலைவரமானவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மீது உள்ள தன்னுடைய விசுவாசத்தை இங்கே யோபு வெளிப்படுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. மேலும் எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, அங்கே ஆண்டவர் எசேக்கியல் தீர்க்கதரிசியிடம் உலர்ந்து போன எலும்புகளாகிய இஸ்ரவேலர் உயிர் பெறக்கூடுமோ என்று அவர் கேட்க, அது உமக்கே தெரியும் என அவர் கூற, ஆண்டவருடைய இறைவாக்கு கிணங்க எசேக்கியல் தீர்க்கதரிசி இறைவாக்குரைக்க அங்கே உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து பெரும் சேனையாய் எழுந்து நின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரத்தின் 10 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வு இங்கே உலர்ந்த எலும்புகளுக்கு இணையானதாக மாறிப்போன ஒரு சூழலில் ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கும் ஆற்றல் என்பது அவர்களை திரள் சேனையாக மாற்றுவதற்கு வலிமை பொருந்தியது என்பதை எசேக்கியல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசன உரை அல்லது இறை காட்சி என்பது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இவ்வண்ணமாக உயிர்த்தெழுதலை குறித்த புரிதல் என்பது திருமறையிலே அல்லது இறைமக்களுடைய வாழ்வினில் படிப்படியாக வளர்ச்சி பெறுவதையும் அது ஆண்டவர் இயேசுவினில் பூரணம் அடைவதையும் நாம் காண்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுகின்றதாக இருக்கின்றது. மேலும் இந்த வாழ்வின் கொண்டாட்டம் எத்தகைய சூழலில் நடைபெறுகின்றது என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவர் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை சார்ந்த நிகழ்வோடு அது தொடர்புடையதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இந்த உலகினில் அநேகர் வாழ்ந்ததுண்டு, அநேகர் தங்களுடைய ஜீவனை இந்த உலகின் நன்மைக்காக அல்லது பொது நலனுக்காக துறந்ததுண்டு. அவர்களுடைய கல்லறைகளெல்லாம் இன்றைக்கு உலகில் இருக்கின்றது. அவைகள் சொல்லுகின்ற கதைகள் அல்லது அவைகள் சொல்லுகின்ற வரலாறு என்பதுவும் ஏராளமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறை சொல்லுகின்ற உண்மைகள் என்பவைகள் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுகின்றதாக இருக்கின்றது. உலகில் வாழ்ந்த
சிறப்புக்குரியோரின் கல்லறைகள் எல்லாம் அடைபட்டிருக்கின்ற நிலைமையினில், அல்லது அநேகருடைய கல்லறைகள் இந்நாட்களிலும் கூட பாதுகாக்கப்படுகின்ற நிலைமையினில் அமைந்திருக்கின்ற போது, ஆண்டவர் இயேசுவின் கல்லறையோ திறக்கப்பட்ட கல்லறையாகவும், மனுமக்களின் வாழ்விற்கென அவர் ஏற்படுத்தியிருக்கின்ற மீட்பினை கொண்டாடுகின்ற நிகழ்வாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அமைகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக அமைவதற்கு அடித்தளமாக அமைவது எது, அல்லது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம எப்பொழுது நம்முடைய வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுகின்றது என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது, அல்லது ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதல் நமது வாழ்வின் கொண்டாட்டமாக மாற அவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது, முதலாவதாக இந்த வாழ்விற்கான கொண்டாட்டம் என்பது முதலாவது ஒரு விசுவாசத்தின் கொண்டாட்டமாக அமைகின்றதாக இருக்கின்றது. இட் இஸ் எ செலிப்ரேஷன் ஆஃப் ஃபெய்த். நமது விசுவாசத்தின் கொண்டாட்டமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். இயேசு கல்வாரியின் சிலுவையினில் ஆணிகளால் கடாவப்பட்டவராக, ஈட்டியினால் விலாவில் குத்தப்பட்டவராக, சிரசினில் முள்முடி அணிந்தவராக ஜீவனை விட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த நாள் பஸ்கா நாளாக அமைந்தது. அதை தொடர்ந்து ஓய்வு நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. ஆக ஓய்வு நாள் முடிந்தவுடனே இங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்றும், இன்னும் மார்க் லூக்கா யோவான் ஆகிய நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்கின்ற போது, இன்னும் சில பெண்களுமாக அவருடைய கல்லறையினிடத்திற்கு கடந்து வருகின்றதை, அல்லது அவருடைய சரீரத்திற்கு அங்கே வாசனை திரவியங்களை கொண்டு வந்து மரியாதை செய்வதற்கு கடந்து வருகின்ற சூழலை நாம் காண முடிகின்றது. இவர்களுடைய பயண பாதையிலே அவர்கள் கொள்ளுகின்ற எண்ணமெல்லாம் எத்தகையது என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, அவர்களுக்கு இவர்களுடைய பயண பாதையிலே அவர்கள் கொள்ளுகின்ற எண்ணம் எத்தகையது என்பதை நாம் சிந்திக்கின்ற போது, மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தின் 1-3 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஓய்வு நாளால பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் சரீரத்திற்கு மரியாதை செய்வதற்காக கடந்து வருகின்ற இப்பெண்கள் தங்களுடைய வாழ்வினில் எதிர்கொள்ளுகின்ற முதல் சூழல் எத்தகையது என்று சிந்திக்கின்ற போது, ஆண்டவருக்கும் தங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கல் என்று நாம் அங்கே காண்கின்றோம். ஆண்டவரையும் தங்களையும் வேறுபிரிக்கின்ற
இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான் என்பதுவே அவருடைய கேள்வியாக அமைகின்றதாக இருக்கின்றது. நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக, மிகவும் பெரிதாக இருக்கின்ற ஒன்று தடைக்கல்லாக முன்னிற்கின்றதே, இதை யார் அகற்றுவார் என்பது அவருடைய வினாவாக அல்லது அவர்களுடைய ஐயமாக அமைகின்ற போது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இங்கே வாழ்வின் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவருடைய ஆற்றலானது அங்கே அந்த கல்லினை புரட்டி தள்ளுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 1-4 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலினா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் என்று நாம் காண்கின்றோம். யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்கின்ற ஐயத்தோடு ஆண்டவரை தரிசிப்பதற்காக கடந்து வருகின்ற இப்பெண்களுக்கு ஆண்டவருடைய தூதனுடைய செயல்பாடு என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக அமைந்தது என்று நாம் காண முடிகின்றது. இங்கே கல்லறையானது முத்திரை இடப்பட்டதாகவும், இக்கல்லை குறித்து மேலும் நாம் சிந்திக்கின்ற போது மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27வது அதிகாரத்தின் 62வது வசனம் முதல் 66 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துனிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இங்கே ஆண்டவர் இயேசுவின் கல்லறையானது முத்திரைப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் காவல் காக்கப்படுகின்ற ஒன்றாகவும் அமைந்திருக்க, இப்பெண்கள் கொள்ளுகின்ற அச்சம் என்பது யதார்த்தமானதாகவே அமைகின்றதாக இருக்கின்றது. எனினும் ஓய்வு நாள் முடிந்ததின் தொடர்ச்சியாக அதிகாலை வாரத்தின் முதல் நாள் அதிகாலை அதிக இருட்டோடே ஆண்டவரை தரிசிப்பதற்காக அவர்கள் கடந்து வருதல் என்பது அங்கே அவருடைய வாழ்விற்கு கொண்டாட்டமாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த கல்லினை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான், தங்களது ஆற்றலையும் மிஞ்சியதாக இருக்கின்றதே என்று சொல்லி அவர்கள் கடந்து வருகின்ற போது, ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு உதவி செய்கின்றவராக, அவர்களுடைய பலவீனத்தினில் ஆண்டவர் தம்முடைய பலத்தை அவருடைய வாழ்விலே விளங்க செய்து, தம்மீது அவர்கள் விசுவாசம் கொள்வதற்கு ஏதுவாக தமது மக்களை வழிநடத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று மேலும் அதோடு மாத்திரமல்ல, மேலும் மத்தேயு 28வது அதிகாரத்தின் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது,
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய சரீரம் இல்லாதிருக்கக்கூடிய வெறுமையான கல்லறையை அங்கே தூதன் இந்த பெண்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். சிலுவையில் அறையுண்டு மரித்த ஆண்டவரை தரிசிப்பதற்காக அல்லது அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடுவதற்காக கடந்து செல்லுகின்ற இப்பெண்களுடைய எண்ணமெல்லாம் தங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பெரிய கல்லினை யார் புரட்டி தள்ளுவார் என்று சொல்லுகின்ற போது அங்கே ஆண்டவருடைய ஆற்றல் விளங்கியதை காண்கின்றோம். அதை மேலும் நாம் சிந்திக்கின்ற போது மார்க் எழுதிய நற்செய்தி நூலினில் அது சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். மார்க் 16வது அதிகாரத்தின் 4வது வசனம், அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கிறிஸ்துவை அல்லது ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக நாம் முற்படுகின்ற போது நமக்கு முன்பதாக இருக்கின்ற பெரிய கற்களும் ஆண்டவருடைய ஆற்றலால் தள்ளப்படுகின்றது அல்லது அவைகள் புரட்டப்படுகின்றது அல்லது அவைகள் நமது வாழ்வினை விட்டு நீக்கப்படுகின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. அவர்கள் தங்கள் கண்களை ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அது அவர்களை ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லுகின்றதாக அமைகின்றது. ஆண்டவருடைய சரீரத்திற்கு சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றுவதற்காக கடந்து வருகின்ற மக்கள் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற போது சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் கடந்து விசுவாச வாழ்விற்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவரால் இங்கே வழிநடத்தப்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கல்லறையின் அருகிலே வந்தபோது தூதனுடைய பதிலானது மத்தேயு 28வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று கூறுகின்றார். ஹி இஸ் நாட் ஹியர், ஹி இஸ் ரிசன் அஸ் ஹி இஸ் செட் அண்ட் கம் அண்ட் சி. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். வெறுமையான கல்லறை, இங்கே இவர்கள் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசத்தை பெறுவதற்கு ஏதுவாக அமைகின்றதை நாம் காண முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுகின்ற நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையும் விசுவாசங்களும் சடங்காசாரங்களும் சம்பிரதாயங்களும் பண்டிகை கொண்டாட்டங்களும் நிறைந்ததாக அமைகின்றதா, அல்லது கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினில் அனுபவமாக்கி அவர் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசமாக அமைகின்றதா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். மேலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பல்வேறு நிலைமைகளிலே மக்கள் அறிந்த போதும் கூட அவர் மீது சந்தேகம் கொள்ளுகின்றவர்களாகவே இருந்தார்கள் என்பதை நாம் காண முடியும். ஏனென்று சொன்னால் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை
தரிசிக்கின்ற அனுபவம் கிடைக்கின்ற போதும் கூட அநேகருக்குள் சந்தேகம் என்பது நிலைத்திருக்கின்றது என்பதை நாம் அறிய முடிகின்றது. இன்றும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை அனுசரிக்கின்ற நாம் நமது வாழ்வின் சூழலிலே அவருடைய உயிர்த்தெழுதலை பூர்ணமாக விசுவாசிக்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா, அல்லது சந்தேகங்கள் நிறைந்த அனுபவமாக நம்முடைய வாழ்வு அமைகின்றதா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது இங்கே சந்தேகங்களுக்கு இடமில்லாததாக, அது விசுவாசத்தின் கொண்டாட்டமாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் 1 Corinthians 15:14 நாம் படிக்கின்ற போது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். If Christ is not risen, our preaching is vain and your faith is in vain. திருச்சபை வரலாற்றினில் இவ்விசுவாசத்திற்கு சான்று பகிர்ந்து வாழுகின்றது என்று சொல்லுகின்ற போது, அது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மீது கட்டப்பட்டதாக, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மீது நிலைநிறுத்தப்பட்ட ஒன்றாக அமைகின்றதாக இருக்கின்றது. வரலாற்றினில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான சோதனைகள், பாடுகளின் காலங்கள், இவைகளை எல்லாம் கடந்து திருச்சபை இன்றும் நிலை நிற்கின்றது என்று சொல்லுகின்ற போது, அது உண்மையின் மீது கட்டப்பட்டதாக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகிய உண்மையின் மீது கட்டப்பட்டிருப்பதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லுவதுவே நமது விசுவாசத்தின் சிறப்பாக அமைகின்றதாக இருக்கின்றது. இன்று இப்பண்டிகையை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். காலத்தின் சூழ்நிலைகளாக நாம் சந்திக்கின்ற சவால்கள் நம்மை விசுவாசத்தில் தேக்கமடைய செய்கின்றதா, அல்லது விசுவாச வீரர்களாக மாற்றுகின்றதா? வழிபாட்டு ஸ்தலங்களெல்லாம் மூடப்பட்டவைகளாக அல்லது தடை செய்யப்பட்டவைகளாக இந்நாட்களில் அமைந்திருக்கின்றதே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருப்பாரேயானால் அவருடைய ஆற்றல் எங்கே என்றெல்லாம் இன்றைக்கு கேள்விகள் எழுப்பப்படுகின்ற ஒரு சூழலில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி மேலும் நாம் சிந்திக்கின்ற போது, யோவான் 11:25-26 நாம் படிக்கின்ற போது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட லாசரு மரித்து போன சூழலில் ஆண்டவர் லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாளிடத்திலே பேசுகின்ற போது, ஆண்டவர் அவளிலே எதிர்பார்ப்பது இதை நீ விசுவாசிக்கிறாயா என்பதாகும். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலில் இருந்து தடை கற்களைப் போல அல்லது அடைக்கப்பட்ட வாசல்களைப் போல இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரால் மாற்றப்பட இயலும், ஆண்டவரால் இயல்பு நிலைக்கு திரும்ப இயலும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா என்பதுவே ஆண்டவர் நம் முன்வைக்கின்ற கேள்வியாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஏனெனில் ஆண்டவர் கூறுகின்ற போது, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஏனெனில் யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கூறுகின்றார். ஆக இன்று நம்முடைய விசுவாசம்
எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். சூழ்நிலைகளை பார்த்து இது நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என்று சூழ்நிலைகளை நாம் சார்ந்து வாழுகின்றோமா, அல்லது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்ற ஆண்டவரின் உன்னத ஆற்றலின் மீது நாம் விசுவாசம் கொள்ளுகின்றோமா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவனமாக ஆண்டவருடைய உன்னத ஆற்றலை நாம் விசுவாசிக்கின்ற போது நம்முடைய வாழ்வு கொண்டாட்டமானதாக மாறுகின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று கூறுகின்ற போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டம் என்கின்ற போது அது முதலாவது நமது விசுவாசத்திற்கான கொண்டாட்டமாக அமைகின்றது. அடுத்ததாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக நமது விசுவாசத்தின் தொடர்ச்சியாக மாறுகின்ற போது அது நாம் மரணத்தின் மீது கொள்ளுகின்ற ஜெயத்தின் கொண்டாட்டமாக மாறுகின்றதாக இருக்கின்றது. இட் இஸ் தி விக்டரி ஓவர் டெத் அண்ட் தி டெவில். சாவின் மீதும் பிசாசின் மீதும் நாம் கொள்ளுகின்ற ஜெயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அமைவதனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். மனித வாழ்வினில் பயம் என்பது நிறைந்திருக்க, அல்லது மனித வாழ்வு பல்வேறு நிலைமைகளிலே பயங்கள் நிறைந்ததாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பயங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெறுவதற்கு, வெற்றி சிறப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மத்தேயு 28:4-5 நாம் படிக்கின்ற பொழுது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்று குறிப்பிடுகின்றார். தி சோல்ஜர்ஸ் வேர் டெரிஃபைட் அண்ட் தே வேர் டிஃபீட்டட் வித் ஃபியர். ஆனால் இங்கே இயேசுவை தேடி வந்த பெண்களோ தூதனால் பயப்படாதிருங்கள் என்று திடன்படுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக சூழ்நிலைகள் என்பவைகள் நம்மை பயப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்ற போது ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது நம்மை திடப்படுத்துகின்றதாக, பயங்களை மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய பயங்களை அகற்றுகின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு முழு உலகினிலும் மனுக்குலம் பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டதாக திகழ்கின்றது. வாட் வில் ஹேப்பன் டு மீ? வாட் வில் ஹேப்பன் டு மை ஃபேமிலி? வாட் வில் ஹேப்பன் டு மை ஃபியூச்சர்? எனக்கு என்ன ஆகுமோ? என் குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ? என் எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ என்று திகைக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை தருகின்றவராக இருக்கின்றார். ஃபியர் நாட், ஐ ஆம் வித் யூ. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற நல் நம்பிக்கையாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதோடு கூட மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் நம்முடைய பயத்தை போக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது இப்பயத்தை நம்முடைய வாழ்வினில் கொண்டு வருகின்ற பிசாசையும் அதனுடைய ஆற்றலையும் ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே மேற்கொண்டவராக இருக்கின்றார் என்பது நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதனை 1 கொரிந்தியர் 15:54
57 வரை உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலப்போஸ்தலன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. இங்கே பவுல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார். ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. ஏனெனில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25 அதிகாரத்தின் 8 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கன் முன்னுரைக்கின்றதை நாம் காண்கின்றோம். இதுவரையிலும் மனிதரை மரணம் ஜெயமாக மேற்கொண்டது. ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வாயிலாக கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். டெத் ஹஸ் ஓவர்கம் பை கிறைஸ்ட். கிறிஸ்துவினால் மரணம் மேற்கொள்ளப்பட்டது. பாவத்தினில் விழுந்து போன மனுக்குலம் இறை ஆற்றலை தன்னில் இழந்து போனதாக, மரணத்திற்கு அடிபணிந்ததாக அல்லது மரணத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக வாழுகின்ற சூழ்நிலை என்பது மாறி, இங்கே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் மரணம் என்பது மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக மாறுகின்றது. ஆகவே தான் பவுல் சொல்லுகின்றார் 1 கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அதோடு மாத்திரமல்ல, 57 வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆக கிறிஸ்துவின் ஜெயம் நமது வாழ்விற்கான ஜெயமாக மாறுகின்றதாக இருக்கின்றது. இன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற நாம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் என்பது நமது வாழ்விற்கான ஜெயமாக மாறுகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், வெளிப்படுத்துதல் 1:17 வசனத்தையும் 18 வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, ரெவலேஷன் chapter 1:17-18, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலப்போஸ்தலன் இங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அனுபவத்தை காண்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, நமது வாழ்விற்கான திறவுகோல் என்பது ஆண்டவருடைய கரத்திலே இருக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகினில் மரணம் என்பது இருக்கின்றது. ஆனால் அதற்கான திறவுகோல் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திட அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். There is death in this world. We all have to encounter it. Yet, the key is with the Lord. ஆகவே தான் ஆண்டவர் கூறுகின்ற போது, உங்களுடைய சரீரங்களை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல், உங்களுடைய ஆத்துமாவை கொல்லுகின்றவருக்கு பயப்படுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார்.
ஆக ஆண்டவர் இயேசு இங்கே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவது நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக அமைகின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது அது அவர் நமது வாழ்விற்காக சம்பாதித்து தந்த ஜெயமாக இருக்கின்றது. அந்த ஜெயம் நிறைந்த வாழ்வு ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக அமைகின்றது என்று சொல்லுகின்ற போது அது அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28 அதிகாரத்தின் 7-8 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றால் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். They hurried to proclaim the resurrected message of our Lord Jesus Christ to his disciples. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர்கள் ஓடினார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுகின்றது என்று சொல்லுகின்ற போது அது அவருடைய உயிர்த்தெழுதல் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்தினால் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுகின்றது. அவிசுவாசம் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுவதில்லை, மாறாக அவருடைய உயிர்த்தெழுதின் மீது கொள்ளுகின்ற விசுவாசம் நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறுகின்றது. அவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசமானது நமது வாழ்விற்கான ஜெயமாக மாறுகின்றது, அது நமது வாழ்விற்கான கொண்டாட்டத்தை மேலும் பெருக்குகின்றது. அதோடு கூட மாத்திரமல்ல, நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மாறுகின்ற பொழுது அது அவருடைய நற்செய்தியை அறிவிக்க நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் இங்கே ஆண்டவர் கூறுகின்ற போது அவருடைய சீஷர்களுக்கு இதை அறிவிப்பதற்கு அவர் சொல்லுகின்றதை காண முடிகின்றது. இங்கே ஆண்டவர் இயேசுவை தரிசிக்க வந்த பெண்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அறிந்ததின் தொடர்ச்சியாக அவருடைய சீஷருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக மாறுகின்றதை நாம் காண முடிகின்றது. இயேசுவை அல்லது இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்த ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமையாக இந்த செய்தி மாறுகின்றது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்த ஒருவர் அதை பிறருக்கு அறிவிக்காமல் இருக்க இயலாது. ஆகவே தான் பவுல் குறிப்பிடுகின்ற பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று கூறுகின்றார். இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி பிலீவர். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளின் கடமையாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதோடு கூட மாத்திரமல்லாமல் 7 வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். முதலாவதாக சீடர்களுக்கு அறிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும்
உள்ளாயிருக்கக்கூடிய அவருடைய சீடர்கள் விசுவாசத்திலே பலப்படுவதற்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நற்செய்தி அவசியமானது என்று அறிந்து ஆண்டவர் இங்கே அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுகின்றதை காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் அதே வசனம் பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று அவர் குறிப்பிடுகின்றதையும் நாம் காண முடிகின்றது. இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் உயிர்த்தெழுதலின் தொடர்ச்சியாக எருசலேமுக்குள் சென்று பிரதான ஆசாரியருக்கோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவருக்கோ தன்னை வெளிப்படுத்தினார் என்று அல்லாமல், மாறாக தனது அருட்பணியை தான் நிறைவேற்றிய இடமாகிய கலிலேயாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது வண்ணமாக, ஆண்டவர் தெரிந்தெடுத்தவராக அங்கே தம்மை வெளிப்படுத்துவதற்காக அல்லது அங்கே தம்மை காண்பதற்காக சீடர்களை அழைக்கின்றதை காண்கின்றோம். கலிலேயா ஆண்டவர் இயேசுவின் பணிவாழ்வினில் சிறப்பு பெறுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். ஏழைகளும் எளியவர்களுமாக வாழுகின்ற மக்கள் கூட்டம், அனுதின தேவைகளுக்காக ஆண்டவரையே நோக்கி நிற்கின்ற மக்கள் கூட்டம், இவர்களின் நடுவினில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக தன்னை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அவர்கள் நடுவினிலே தன்னை காண்பதற்கு அழைக்கின்றார். மேலும் மத்தேயு 28 அதிகாரத்தின் 10 வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று கூறுகின்றதையும் நாம் காண்கின்றோம். In order to have a personal encounter with the risen Lord, Jesus is asking his disciples to go to Galilee. கலிலேயாவிலே என்னை காண்பார்கள் என்று கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, இன்றும் வாழ்விற்காக போராடுகின்ற மக்கள் நிறைந்த சூழலில் ஆண்டவரை காண நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காண்கின்றோம் என்பதைப் போல, பாடுகள், கண்ணீர்கள், அனுதின போராட்ட அனுபவங்களோடு வாழுகின்ற மக்களின் நடுவினில் ஆண்டவரை காண நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தல் என்று சொல்லுவது சமூகத்தின் கடை விளிம்பினில் வாழுகின்ற மக்களின் பால் கொள்ளுகின்ற கரிசனையாக அமைய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இக்கால வேளையிலும் இவ்வுயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் வாழ்வின் கொண்டாட்டம் என்று சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவின் மீது கொள்ளுகின்ற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் நமது வாழ்விற்கான ஜெயமாக மாறுகின்றது. அஜெயமானது நம்மை தேவையில் இருப்போருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. இன்றும் நம்மை சூழ வாழுகின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது என்பதை அறிந்து வாழ்வினை கொண்டாட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் திருவிருந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆராதனையினை நாம் இணையவழி ஆராதனையாக நடத்துகின்றோம்.
நம்முடைய பேராயர் அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையிலே நாம் இதனை மேற்கொள்ளுகின்றோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே ஆயத்தமாக வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த சாக்கிரமந்திற்கான உபகரணங்களை நீங்கள் நற்கருணை ஆராதனையின் தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் ஜெபநிலைமையில் சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற எங்களுடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்த்து கொள்வீராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்தியேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனலின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் உள்ள துணுக்கிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும்
பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்களது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்துள்ள வேண்டுமென்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கிறிஸ்து உங்களுக்காக மரணமடைந்தார் என்று நினைவு கூறும்படி நீங்கள் இதை வாங்கி புசித்து விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் நன்றியறிதலோடு அவரை உங்களுக்கு ஆகாரமாய் உட்கொள்வீர்களாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்கு கடவுது. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணி நன்றியறிந்தவர்களாய் இருப்பீர்களாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரமபிதாவாகி கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்மமாகி எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திராபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். குணத்தில் இருக்கிற தேவருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 61வது கீர்த்தனையை பாடுவோம். இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய் என்கின்ற 61வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம்.
இந்நாளில் இயேசுநாதரோயே தார் கம்பீரமா இகல்லலகை சாவும் வென்ற தீக வீரமா மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ போச்சேவக சமாதி சூழ்ந்து காவலிருக்க புகழார்த்தெழுந்தன தூதன் வந்து கல் மூடி பிரிக்க மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ அதிகாலையில் சிபோனோடு யோவானும் ஓடிட அக்கல்லறையின்றேகினாரேவ ஆய்ந்து தேடிட மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ பரிசுத்தனை அழிவு காண ஓட்டிரியன்றுமோ பகவேத சொற்படி பேதமற்றெழுந்தார்த்தி ரிசுத மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ இவ்வண்ணமாய் பரன் செயலை எண்ணி நாடுவோ எல்லாருமே களி கூந்தி நீதுடன் சேர்ந்து பாடுவோ மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கத்தருடைய உயிர்த்தெழுந்த திருநாளிலும் உமது தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்க இப்பண்டிகையினை நாங்கள் அனுசரிக்க ஆண்டு உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று உம்முடைய திருவார்த்தைகளை இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க ஆண்டு உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுடைய வாழ்விற்கான கொண்டாட்டமாக அமைந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கருவறை முதல் கல்லறை வரையே வாழ்வு என்கின்ற வாழ்வினை குறித்த உலகின் நோக்கத்தை கடந்து கல்லறை கடந்த வாழ்வு என்பது உண்டு என்கின்ற நல் நம்பிக்கையை உம்முடைய உயிர்த்தெழுதின் வாயிலாக ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் மீது நாங்கள் கொள்ளுகின்ற எங்களுடைய நம்பிக்கையானது சடங்காசாரங்களை மையமாக கொண்டதாக அல்லாமல் மாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தினில் நாங்கள் கொள்ளுகின்ற ஐக்கியமாக அனுபவமாக அமைந்திட எங்களுடைய விசுவாச வாழ்வினை ஆண்டவரே அது பெருக்குவதாக அமைந்திட நீ உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற சூழல்களை கண்டு ஆண்டவரே அச்சங்கொள்ளாமல் மாறாக என்றும் வாழுகின்ற ஆண்டவரை நாங்கள் சார்ந்து கொள்ள அதன் மூலமாக வாழ்வின் எல்லா விதமான தடைகளையும் நாங்கள் கடந்து வர நீ உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் கூறுவதைப் போல நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்கின்ற
விசுவாச தெளிவுடையவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்முடைய உயிர்த்தெழுதல் மீது நாங்கள் கொள்ளுகின்ற விசுவாசம் ஜெயம் நிறைந்த வாழ்விற்கு நேராக எங்களை வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்மீதும் உமது உயிர்த்தெழுதல் மீதும் கொள்ளுகின்ற நம்பிக்கையானது எங்களை ஜெயம் நிறைந்த வாழ்விற்கு நேராக வழிநடத்துவதோடு மாத்திரமல்லாமல் உம்மை பிறருக்கு அறிவிப்பவர்களாக செயல்படுகின்றவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய உறவினர்களிலும் இன்னும் எங்களுடைய தேசத்தினிலும் இன்னும் உலகத்திலும் என உம்மை அறியாதிருக்கின்ற மக்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நற்செய்தியின் விரிவாக்கத்திற்காக செயல்படுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று பவுலப்பசன் கூறுவதைப் போல எங்களுடைய வாழ்வினூடாக ஆண்டவரே உம்முடைய நற்செய்திக்கு நாங்கள் நற்சான்று பகிர்ந்து வாழ ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையினால் உண்டாகின்ற நல்ல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உமது மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் தந்து ஆண்டவர் காத்து வழிநடத்திடல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும். உம்முடைய திருநாமத்தை உமது பிள்ளையுடைய வாழ்வினூடாக ஆண்டவர் மென்மேலும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகன் மேமையாக உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடனே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்கு கிடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கிடவது. ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, கத்த சித சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நிறைவு கீதமாக கீர்த்தனைகளில் 324வது கீர்த்தனை நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா மரணத்தின் சங்கிலிகள் தெறிப்பட்டன தெறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா மாத தூதரை கண்டகம் மகிழ்ந்தா அகம் மகிழ்ந்தா பரனை அவ புகழ்ந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை.
யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்தோரே நமவ பாதம் பணிவோ பாதம் பணிவோம் பதத்தை சீரமணிவோ யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார்